ஹாய் ஹலோ ஃபுடீஸ், கொச்சின்லேருந்து எர்ணாகுளம் போயிட்டு ரொம்ப நேரமாக சாப்பிட்றதுக்காக நம்ம தேடிட்டு இருந்தப்ப நம்ம கண்ணில் பறக்கிறது தான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப். இங்கே ஓடுறது, பறக்கிறது, மிதக்கிறது, தவக்கிறதுன்னு எல்லாத்தையும் பிடிச்சி வறுத்து சமைச்சு வச்சுருந்தாங்க. ஆம்பியன்ஸ் படி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நைட்டு ஒரு மணின்னு கூட தெரியாத அளவுக்கு ரொம்பவும் கூட்டமாக இருந்துச்சு. இவங்க கிட்ட சிக்கன் ஃப்ரை, சிக்கன் தவா, மட்டன் ஃப்ரை, மட்டன் தவா, பீஃப், நண்டே, இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே எல்லா டிஷ்ஷஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக வேற லெவலில் இருந்துச்சு. இந்த கடையில் எல்லா டிஷ்ஷஸோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவும் டேஸ்ட் வைஸ் வேற லெவலில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரோட்டோட ஆப்போசிட் சைடில் குட்டியாகவும் ரொம்ப சூப்பரான ஒரு கடை, ஆல் டைம் ரொம்பவும் கூட்டமாகவே இருக்க ஒரு கடை. பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அந்த மாதிரிதான் உங்ககிட்ட நண்டு, நத்த, காடை, கவுதாரி, மட்டன், சிக்கன் எல்லா வெரைட்டிஸ்ல இருந்துச்சு. லோக்கலான ஃபுட்ஸ்ல இருந்து ஹை கிளாஸ் ஃபுட் வரைக்கும் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பரா. நைட் 1 மணி கூட அண்ணே மாவை மட்டை பண்ணி வரிசையா தோசை ஊத்தி அடிக்கிட்டே இருந்தாரு. அந்த அளவுக்கு கூட்டமான ஒரு இடம், டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். அந்த சைடு அண்ணே தோசை ஊத்துறாருன்னா அவருக்கு ஆப்போசிட்டா இந்த சைடு அண்ணன் ஆம்லெட் ஊத்திட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டிக்கு போட்டியா ஊத்திக்கினே இருந்தாங்க. ஆம்லெட் அழகா ஊத்தி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஒரு ரவுண்ட் வரதுக்கு அதை செதுக்கிக்கிட்டு இருந்தாரு. ஆம்லெட் பார்க்க ரொம்பவே நார்மலா தான் இருந்துச்சு. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண பாத்தீங்கன்னா பீஃப் கறி, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 80 ருபீஸ். 80 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தா தான் இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸ் ஒரு ஆள் ஃபுல்லா சாப்பிடலாம். லைட்டா கலக்கி விட்டு ஃபர்ஸ்ட் டிப்பை எடுத்து வாயில வச்சு பார்த்தோம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா அல்டிமேட்டா இருந்துச்சு. மசாலா தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அதனால கொஞ்சம் ஸ்பைசியா இருந்துச்சு. ஆனாலும் ஸ்பைசியா இருந்தா தான் பிடிக்கும்ன்றவங்களுக்கு கண்டிப்பா இது மஸ்ட் ட்ரை. செகண்டா நமக்கு வந்தது பாத்தீங்கன்னா பீஃப் ஃப்ரை, இது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருப்போம்னு பார்ப்போம். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இது பீஃப் கிரேவியோட கொஞ்சம் கம்மி தான். பீஃப் ஃப்ரை பாத்தீங்கன்னா பீஃப் கிரேவி அளவுக்கு ரொம்ப ஸ்பைசியா இல்லாம ரொம்பவே மாடரேட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண பாத்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் ஆலு பரோட்டா. இதுக்கு சைடிஷ் கிரேவியா நம்ம பீஃப் கறிவே வச்சுக்கிட்டோம். இங்க பரோட்டா பாத்தீங்கன்னா நார்மல் பரோட்டா மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருந்துச்சு. அதை லைட்டா பிச்சு ஃபர்ஸ்ட் பைட்டுக்காக கிரேவியை லைட்டா டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்டப்போ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கைஸ், எல்லாரும் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் ஆல் ஐக்கான் செக் பண்ணிக்கோங்க.